ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலிவுட் ஹீரோயின் பிரியங்கா சோப்ரா அவர்கள் தளபதி பற்றி அவங்களோட வாழ்க்கை வரலாறு புக்கில் பெருமையாக எழுதியிருக்காங்கன்னு நேற்றே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ அந்த நியூஸும் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஈவன் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் கூட பிரேக்கிங்காக போயிட்டுருக்கு. ஆனால் அந்த புக்கோட ஸ்க்ரீன்ஷாட் வந்த உடனே நம்ம டெலிகிராம் குரூப்லையும் இன்ஸ்டா பேஜ்லையும் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே இப்போ அந்த புக்கோட ஸ்க்ரீன்ஷாட் வந்துச்சு. பட் நேற்று பார்த்தது மட்டும் இல்லாமல் இன்னும் சில எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகள்லாம் இந்த புக்கில் இருக்குது. ஸோ அதனால் இதையும் ஒரு வீடியோவிலே சொல்லிடலாமேனு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இதுதான் அவங்க தளபதி பற்றி அந்த புக்கில் எழுதியிருக்கிற பேஜஸோட ஃபோட்டோஸ். அதாவது அமேசிங் ஆக்டர் விஜய் லாயர் ரோலில் நடித்த தமிழன்ற படத்தில் நான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தேன். அப்போ எனக்கு தமிழ் பேச தெரியாது, ஒரு தமிழ் கோச் தான் ஹெல்ப் பண்ணாரு, அங்கிருந்து என்னோட பெஸ்ட்டை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தமிழ் எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக அமைஞ்சது. அண்ட் தமிழ் படத்தோட ஷூட்டிங் மும்பையிலிருந்து 800 மைல் தொலைவில் நடந்தாலுமே அங்கிருந்த பீப்புள்ஸும் அண்ட் டெக்னிக்கல் க்ரூவும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ரொம்ப. ஸோ அதனால் பண்ணுற ஒர்க்கு மேலே ரொம்ப மரியாதை வந்துச்சு. அண்ட் என்னோட லுக்ஸ் வைஸாகவும் அந்த படம் எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிஃப்டட் அண்ட் கிரேசியஸ் ஆக்டர் விஜய் கூட என்னோட ஃபர்ஸ்ட் படம் அமைஞ்சது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் அவர்ஸ் கணக்கில் விஜய் சாரை பாத்திரம் மட்டுமான்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் ஷூட்டிங் பேரியருக்கு வெளியில் நிற்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அரௌண்ட் 1.5 மணி நேரம் ஃபேன்ஸை மீட் பண்ணி அவங்க கூட ஃபோட்டோவும் எடுத்துப்பார் விஜய் சார். ஸோ அவரோட பணிவும் ஃபேன்ஸ் மேலே வச்சிருந்த அன்பும் தான் கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு அப்புறம் நான் வெப்சீரிஸ்க்காக நியூயார்க்கில் ஷூட் பண்ணும்போது ஃபேன்ஸ் அதே மாதிரி என்ன பார்க்கறதுக்காக வந்தாங்க. ஸோ நானும் விஜய் சார் பண்ண மாதிரியே லஞ்ச் பிரேக் ஃபுல்லாக ஃபேன்ஸ் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை பண்ணுறதுக்கு எனக்கு எக்ஸாம்பிளாக இருந்தது விஜய் சார் தான் அப்படின்ற மாதிரி தளபதி பற்றி சூப்பராக எழுதியிருக்காங்க. ஸோ பாலிவுட்டில் போயிட்டு வேற லெவலில் கலக்கின ஒரு ஹீரோயின் தளபதி பற்றி இப்படி பிரைஸ் பண்ணி எழுதியிருக்கிறப்போ இதை படிக்கவே செம்மையாக இருக்குது. இந்த புக்கை மும்பையில் நிறைய பேர் வாங்கி படிச்சிருப்பாங்க. ஸோ தளபதியோட கேரக்டர் மும்பையில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ தெரிய வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கோட ஃபோட்டோஸை நம்ம டெலிகிராம் குரூப் அண்ட் இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுறேன். ஸோ போத் டெலிகிராம் குரூப் லிங்க் அண்ட் இன்ஸ்டா பேஜோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோஸ் வேணால் அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் தளபதியோட இந்த கேரக்டர் பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.